தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவும், தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரும் மக்கள் நலத்திட்டங்களை முடக்கவும் வலதுசாரி சனாதன சக்திகள் சதிவேளைகளில் ஈடுபட்டு வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திருமாவளவன் இன்று காலை நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை தமிழ்நாடு அரசுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் எதிராக திருப்புவதில் சிலர் முனைப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். ஒருபுறம் சமூக விரோதிகளுக்கு அரசியல் அடைக்கலம் தருவது, இன்னொரு புறம் அத்தகைய சமூக விரோதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேசுவது என்று நாடகமாடுகிறார்கள். எனவே வேடதாரிகளின் சதித்திட்டத்தையும் சாதியவாதிகளையும் ஒடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையின் பின்னணியில் உள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து அனைத்து கட்சிகளை கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.